ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் காரைக்குடி ஆண்டி கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி வந்து கலெக்ஷன்ஸ் என்ன வந்திருக்குங்கன்னா ஆல்ரெடி இருந்தால் தான் ப்ராடக்ட் ஒன்லி தூக்கு அது மாதிரி டிஃபன் பாக்ஸு தூக்கு அண்ட் வந்து அடுக்கு அது மட்டும் தான் இன்றைக்கி போட்டிருக்கோம் வீடியோவில் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தூக்கு நம்மளுக்கு மிஷினுக்கு போகிறதுக்கெலாம் தேவைப்படும் அதனால் வேணுங்கிறவங்க சொல்லுங்கள் இது வந்து ஒரு ஃபைவ் கேஜி மாவரைக்காய் எடுத்துகிட்டு போகலாம் அடுத்தது வந்து வந்து இந்த மொழுக்கு தூக்கு இதில் இருந்த ப்ராடக்ட் போயிடுச்சு இது ஒன்று தான் இருக்குது நல்ல கண்டிஷன் நல்லா இருக்குது இதுவும் ஒரு ஃபைவ் கேஜி கெப்பாசிட்டி கொள்ளும் இந்த மாதிரி தூளெல்லாம் அரைக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒன்லி இருக்கிற ஐட்டத்தில் தூக்கு இந்த மாதிரி ஐட்டங்கள் போட்டிருக்கோம் இது வந்து வாளி வித் லிட்டோட இதுக்கு தகுந்த மாதிரி லிட்டை வந்து நல்லா புதுசாக இருக்குது மேட்ச் பண்ணியிருக்கேன் வீட்டில் இருந்த லிட்டோட தான் இதை மேட்ச் பண்ணியிருக்கேன் நல்லா வெயிட்டான மூடி வாளியும் நல்லா வெயிட்டாக இருக்குது இந்த மாதிரி கரெக்டாக மேட்சாக நல்லா ஃப்ரெஷ் பீஸாக கிடைக்கிறது வந்து கொஞ்சம் இப்போல்லாம் அவைலபிள் கிடைக்காது இருக்கிற ஐட்டத்தில் இது பண்ணிக்கலாம் இது வந்து அந்த வித் மூடியோடையே லிட்டோட ப்ளஸ் வந்து கரண்டியும் சேர்த்து தரோம் அடுத்தது வந்து இந்த மாதிரி ஒரு தூக்கு இது வந்து ஒரு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது ஒன் கேஜி அந்த மாதிரி வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்ம டூரு இந்த மாதிரி போகிறப்ப எடுத்துகிட்டு போகிறதுக்கோ இல்லை கொஞ்சமாக அந்த மாதிரி அரைக்கிறதுக்கு இந்த மாதிரி தூக்கம் தேவைப்படும் அந்த காலத்தில் இதெல்லாம் நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து இது வந்து ஒரு ஆப்பிள் தூக்கு சின்ன ஆப்பிள் தூக்கு ஆப்பிள் தூக்கு வந்து பெருசு எல்லாம் போயிடுச்சு சின்னது ஒன்று இருக்குது இது ஒரு தூக்கு சின்ன தூக்கு தான் அடுத்தது வந்து நெக்ஸ்ட்டு வந்து அந்த வாளிக்கு மேட்சாகவே லிட்டோடு சேர்த்து கரண்டியும் போட்டிருக்கோம் வேணுங்கிறவங்க வந்து கரண்டி சேர்த்து எடுத்துக்கலாம் இல்லை த வேண்டாம் எனக்கு அப்படி கரண்டி வேணான்னா தனியாகவும் எடுத்துக்கலாம் செட்டாக ஆக்கி பண்ணி கா காமிச்சிருக்கோம் ஸோ செட்டாக வேணுங்கிறவங்க அந்த வாளிக்கு வந்து கரண்டியோடு சேர்த்து எடுத்துக்கலாம் பின்னாடி வந்து ரெண்டு குமிழ் தூக்கு இருக்குது இந்த மாதிரி குமிழ் தூக்கும் இப்போல்லாம் கிடைக்கிறது வந்து கஷ்டம்தான் ஏன்னா அங்கே ப்ரிஃபரபிளாக சொல்லியே கொடுக்குறாங்க குமிழ் தூக்குங்க குமிழ் தூக்குங்கிறாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து அதுக்கு ஆஃபர் அண்ட் டிமாண்ட் இருக்கிறதுனால குமிழ் தூக்க வந்து ப்ரிஃபர் பண்ணியே சொல்கிறாங்க ஸோ இந்த வீடியோவில் பார்க்குற ஐட்டங்கள் வந்து உங்களுக்கு எதுவும் பிடிச்சிருந்ததுன்னா சொல்லுங்கள் அதை வந்து அதோடய ரேட்டு வெயிட்டு கெப்பாசிட்டி எல்லாம் சொல்கிறோம் நெக்ஸ்ட்டு வந்து அடுத்தது வந்து இது தவிர அடுத்து வந்து அடுக்குங்கள் கொஞ்சம் இருக்கு அதனால அது வந்து அடுக்கும் கொஞ்சம் போட்டிருக்கோம் இந்த அடுக்கு வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று இருக்கிற மாதிரி அஞ்சு பீஸ் இருந்தது அதில் வந்து ரெண்டு பீஸு ஒருத்தவங்க வாங்கிட்டாங்க இப்போ மூணு பீஸ் இருக்குது இது நல்ல காத்திரமான வெயிட்டானது தான் ஏற்கனவே வாங்கியிருக்கவங்களும் நல்ல கமெண்ட்டு வர்த்து தான் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க தேவைப்பட்டால் நீங்கள் வந்து டின் கோட்டிங்லாம் நல்லாவே ஃபைனாகவே இருக்குது இது ஒரிஜினல் கண்டிஷன் தான் அதனால் வந்து ஃப்ரெஷ்ஷாக வேணும்னா வெளியே மட்டும் பாலிஷ் கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இது வந்து ப்ரையராக முன்னாடி வாஷ் பண்ணதோட அப்படியே நான் காமிச்சிருக்கேன் இப்போ ஃப்ரெஷ்ஷாக வாஷ் பண்ணோம்னா ரொம்ப இருக்கும் இது வந்து வெண்ணெய் சட்டி இதெல்லாம் விலை இப்போ கிடைக்கிறதே ஜாஸ்தி ரேட்டு தான் சொல்கிறாங்க எல்லாத்துக்குமே ஒரு லிட்டர் மேட்ச் பண்ணியிருக்கேன் ஒரு இதுக்கும் இதுக்கும் வந்து வெண்ணத்தாளிக்கு வந்து உள்ளே இதெல்லாம் டின் கோட்டிங் இல்லாமல் இருக்குது தேவைப்பட்டால் டின் கோட்டிங் கொடுத்துக்கலாம் இது அப்படியே டின் கோட்டடாகவே இது வந்து அவைலபிளாக கிடச்சிது வேணுங்கிறவங்க சொல்லுங்கள் அடுத்தது வந்து இந்த நாலு செட்டு வந்து நல்லா ஃப்ரெஷ் பீஸாக இருக்குது இது வந்து கிச்சனில் தண்ணி மொண்டு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பாத்து டப்பாவும் குளிக்கிற கப்பாகவும் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நாளும் வேணும்னா செட்டாக கூட நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம் ஒரு செட்டாக இது வந்து சின்ன சின்ன கப்பு பவுல் மாதிரி மல்டி பர்பஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கிறது தான் அவங்கவுங்களுடைய யூசேஜை பொறுத்து இருக்குது அதே மாதிரி இதெல்லாம் வந்து குழம்பு ரசம் இந்த மாதிரி எடுத்து வச்சு டைனிங்கில் வச்சுக்கிறதுக்கு இந்த அடுக்கு சின்னதாக ஃப்ரெஷ்ஷாக டின் கோட்டிங் அண்டு பாலிஷிங் பண்ண செட்டு இது வந்து வெண்ண செட்டி சின்னது இது ஒன்று எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக டின் கோட்டிங் பண்ணது தான் விலை வந்து கேட்டு நீங்கள் குறைச்சி கூட வாங்கிக்கலாம் இதெல்லாம் வந்து ஆல்ரெடி கேட்குறவங்களுக்கு நான் வந்து ஹண்ட்ரட் ருப்பீஸ் லெஸ் பண்ணி தான் தரேன் இது வந்து அடுக்கு நல்ல வெயிட்டானது இதை வந்து அது அப்படியே தான் இருக்குது இதை நான் வந்து பாலிஷ் பண்ணலான்னு பார்த்தேன் அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க பாலிஷ்காரவங்க தேய்ச்சி கழுவுனாலே போதுங்க இது வந்து பாலிஷிங் வேண்டாம் அந்த கருப்பெல்லாம் போய்டுன்னிட்டாங்க ஸோ கொண்டு போயிட்டு கொண்டு வந்துட்டேன் இது வந்து அந்த ஃபர்ஸ்ட்டு ரெண்டு பீஸோட செட்டு தான் இதுவும் அந்த அதோட செட்டு தான் இதுவும் இது வந்து மல்ட்டியாக தான் நம்ம வீட்டுக்கு எதுக்கு எந்த பர்பஸ்க்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து மெஷர்மெண்ட்டு கப்பாக வேணும்னாலும் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் மெஷரிங் பவுலாக அது இதில் மாவில் எல்லாத்துலேயுமே நம்ம அது அதுக்கு தனித்தனியாக வேணும்னா போட்டு வச்சுக்கலாம் இது வந்து ஃப்ரெஷ்ஷாக கோட்டிங் பண்ண வடை சட்டி நல்லா வெயிட்டானது ஸோ இன்றைக்கி வீடியோவில் இந்த ஜாமான் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு